கோவை சரக டிஏஜி விஜயகுமார் உயிரை மாய்த்துக் கொண்டதற்கு அலுவலக பிரச்சனை காரணமில்லை என டிஜிபி சங்கர் ஜிவால் கூறியுள்ளார். கோவை சரக டிஏஜியாக கடந்த ஜனவரி மாதம் முதல் பதவி வகித்து வந்தவர் ஜெயக்குமார். இவர் இன்று காலையில் தனது வீட்டில் இருந்த நிலையில் திடீரென துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து டிஏஜி தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் டிஏஜி விஜயகுமார் தற்கொலை விவகாரம் தொடர்பாக டிஜிபி சங்கர் ஜிவால் விளக்கம் அளித்துள்ளார். அதில் கோவை சரக டிஏஜி விஜயகுமாரின் மரணம் மிகவும் வருந்தத்தக்கது எனவும், கடந்த சில தினங்களாகவே மன உளைச்சலில் இருந்த விஜயகுமாருக்கு ஐஜி சுதாகர் நேற்று முன்தினம் கவுன்சிலிங் அளித்துள்ளார் என்றும் கூறியுள்ளார். மேலும் அவர் உயிரை மாய்த்துக் கொண்டதற்கு அலுவலக பிரச்சனை காரணமில்லை என்றும், இது குறித்து ஐஜி சுதாகர் தலைமையில் காவல் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் டிஜிபி தெரிவித்துள்ளார்.